வணக்கம் என் அருமை மாணவ செல்வங்களே. நம்ம இயல் நான்கில் உள்ள செயற்கை நுண்ணறிவு என்ற பாடத்தில் இன்னைக்கு பகுதி மூன்று பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு பகுத்தறிவுக்கு நுண்ணறிவுக்கும் என்ன வித்தியாசம், அப்புறம் ஒரு மின் சுற்றறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மின்னணு புரட்சினா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு நமக்கு எப்படி அறிமுகமாகிறது, அது வரைக்கும் நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு போன வகுப்பில் நடத்தினேன். இந்த வகுப்பில் இந்த செயற்கை நுண்ணறிவினுடைய தொழில்நுட்ப வரையறைகளின்படி எப்படி இந்த நுண்ணறிவு வந்து கம்ப்யூட்டர்லேயோ இல்லை ஒரு செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தக்கூடிய கருவியிலையோ எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, எப்படி அதை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க, உள்ளே வச்சு ப்ரோக்ராம் பண்ணி சாஃப்ட்வேரை வந்து இது பண்ணுறாங்க மென்பொருளை அப்படிங்கிறது தான் இந்த வகுப்புலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எனலாம். செயற்கை நுண்ணறிவுனா என்ன அப்படின்னு சொன்னால் அது ஒரு மென்பொருள், அது ஒரு சாஃப்ட்வேர் இல்லையா, அல்லது நம்ம சாஃப்ட்வேர்னு சொல்லலாம், அதாவது மென்பொருள்னு சொல்லலாம், அல்லது கணினி செயல்திட்ட வரைவுன்னு சொல்லலாம், அதை வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் சொல்லலாம். அது தானாக கற்றுக்கொள்ளக்கூடியது இல்லையா, அது வந்து தானாக எல்லாத்தையுமே என்ன செய்யும் கற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த அறிவை கொண்டு தனக்கு வரும் புதிய புதிய சூழ்நிலைகளில் மனிதரை போல தானே முடிவெடுக்கும் திறனுடையது இல்லையா. அந்த செயற்கை நுண்ணறிவு எப்படி ஒரு எந்த சூழ்நிலையிலும் மனிதன் வந்து தன்னுடைய முடிவை வந்து மாற்றி எடுக்கிறானோ, எந்த சூழ்நிலையிலும் முடிவை வந்து எப்படி ஸ்ட்ராங்காக எடுக்கிறானோ, அதே மாதிரி இந்த செயற்கை நுண்ணறிவும் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தக்கன என்ன செய்யும் தன்னுடைய முடிவை என்ன செய்யும் மாற்றும் திறனுடையது. ஒளிப்படங்கள், எழுத்துகள், காணொளிகள், ஒளிகள் போன்றவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளும் இயல்புடைய மென்பொருள்களை ஆராய்ச்சியாளர்கள் வடிவமைக்கிறார்கள். ஒளிப்படங்கள் அந்த இதில் கேமராவில் இருந்தெல்லாம் ஃபோட்டோலாம் எடுக்கிறோம் இல்லையா, ஒளிப்படங்கள், எழுத்துகள், அதில் இந்த நீங்கள் இந்த கூகுள் டைப்பிங் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம தமிழ் டைப் வேணால் தமிழ், இங்கிலீஷ் வேணால் என்னது இங்கிலீஷ், அதெல்லாம் வச்சுருக்கோம்ல. அடுத்தது காணொளிகள், காணொலிகள்னால் என்னது வீடியோஸ், வீடியோலாம் எடுக்கிறோம் இல்லையா, அப்புறம் ஒளிகள், சவுண்டு போன்றவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளும் இயல்புடைய மென்பொருளை ஆராய்ச்சியாளர்கள் வடிவமைக்கின்றன. இந்த செயற்கை நுண்ணறிவு தானாக கற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எப்படி தானாக கற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார். எதன் மூலம் கற்றுக்கொள்கிறதா, இந்த ஒளிப்படங்கள், ஃபோட்டோஸு, எழுத்துகள், அப்புறம் காணொலிகள், வீடியோக்கள், அப்புறம் ஒளிகள், சவுண்டு, இதன் மூலம் அது செய்யுது அந்த மென்பொருள் வந்து தானாக எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளும் விதமாக ஆராய்ச்சியாளர்கள் அதை என்ன செஞ்சுருக்காங்க வடிவமைத்திருக்கிறார்கள். அவ்வாறு கற்றுக்கொண்டதை அந்த இயந்திரம் தேவைப்படும் இடங்களில் தேவைப்படும் நேரங்களில் செயல்படுத்தும். இப்போ உடனே கற்றுக்கொண்டாச்சு நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அந்த இயந்திரம் வந்து உடனே எல்லாத்தையும் செயல்படுத்துறது இல்லை, எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல என்ன செய்யும் செயல்படுத்தும். இப்போ நம்ம வந்து மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மொபைல் ஃபோனில் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா உடனே ஒரு மெசேஜ் மாதிரி வரும், இந்த மாதிரி செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க, இதை மாற்றுங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் சொல்லும். புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படும் இடத்துல மட்டும்தான் அந்த இயந்திரம் என்ன செய்யும் தன்னுடைய நுண்ணறிவை செயல்படுத்தும். அதாவது நுண்ணறிவு மூலம் கற்றுக்கொண்டவற்றை செயல்படுத்தும். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது பாருங்கள், செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை, அதுக்கு எந்த ஓய்வும் தேவையே கிடையாது, அது 24 hours இயங்கிக் கொண்டே இருக்கும். செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் என்பதே அதன் சிறப்பு. மனிதனால் முடியும் செயல்களையும் அவன் கடினம் என்று கருதும் செயல்களையும் செய்யக்கூடியது செயற்கை நுண்ணறிவு. இப்போ அந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக அதிகமாக பயன்படுத்துறது எது அப்படின்னு சொன்னால் கணினியில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம மொபைல் ஃபோன் கூட செயற்கை நுண்ணறிவு தான், ஆனால் அதை விட இந்த செயற்கை நுண்ணறிவை வந்து பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா ரோபோக்கள் தான். அந்த ரோபோக்கள் தான் அந்த செயற்கை நுண்ணறிவை வச்சு தன்னால் என்ன செய்யும் பார்க்கவும் முடியும், கேட்கவும் முடியும், புரிந்து கொள்ள முடியுங்கிறத என்ன செஞ்சிடான் மனிதன் வந்து என்ன செஞ்சிடறான் உருவாக்கி வைத்து விட்டான். அதனால் மனிதனால் முடியும் செயல்களையும் அவன் கடினம் என்று கருதும் செயல்களையும் செய்யக்கூடியது இந்த செயற்கை நுண்ணறிவு. மனிதன் எந்த செயலை செய்கிறதுக்கு கஷ்டப்படுறானோ அந்த செயலை ரொம்ப ஈஸியாக போய் என்ன செஞ்சிட்டோம் இந்த ரோபோக்களும் சரி அந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய இயந்திரங்கள் வந்து என்ன செஞ்சிருது செய்து விடுகிறது. நான் அந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய இயந்திரத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன சொன்னேன்,
செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வுங்கிறதே தேவை கிடையாது. செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் முடியும், கேட்கவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். மனிதனால் எந்த வேலையும் செய்ய முடியலையோ அந்த வேலையை இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்ட இயந்திரங்கள் ரொம்ப எளிதாக என்ன செய்யும், செய்து முடிக்கும். இப்போ பாருங்களேன், எடுத்துக்காட்டா பல மைல்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கடலினுடைய அடிமத்தில் போய் மனிதன் வந்து ஆராய்ச்சி பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், போக முடியலங்கிறத இடத்துல இந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டு தயாரிக்கப்பட்ட இயந்திரங்களை அனுப்பி அந்த கடலினுடைய அடிமட்டத்தில் என்ன நடக்குங்கிறத அவனால் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி பெற்று இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இப்போ அந்த செயற்கை நுண்ணறிவு கொண்டு தயாரிக்கப்படும் இயந்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோபோக்கள் தான். இந்த ரோபோக்கள் வந்து ரொம்ப மைனூட்டாக எந்த இடத்துல போய் எந்த வேலையும் செய்ய முடியாத இடத்துல கூட ரோபோக்களை அனுப்ப வேண்டாம், ரோபோக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை வச்சு ஒரு பொருளை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அனுப்பிச்சிட்டா கூட அந்த வேலையை ரொம்ப எளிதாக இந்த செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட இயந்திரங்கள் வந்து ரொம்ப எளிதாக என்ன செஞ்சிருது, செய்து முடித்து விடுகின்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிடுவோமே, கடலில் வந்து ஒருத்தர் குளிக்க போகிறாரு, அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். முடிஞ்ச வரைக்கும் மேலோட்டமாக எல்லாம் தேடி பார்த்துட்டாங்க, இன்னும் ஆழ்கடலில் தான் போய் தேடி பார்க்கணும். இல்லைன்னா ஒரு கப்பல் வருது, கடலில் வந்து கவுந்துருச்சு, அதில் என்ன எதனால் இந்த கப்பல் கவுந்தது அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் பார்க்கும்போது மனிதன் புக முடியாத இடத்துல கூட இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்ட தொழில்நுட்பம் புகுந்து எதனால் எங்கு எப்படி இந்த விபத்து நடந்ததுங்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடித்து சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து இன்னைக்கு வளர்ச்சி பெற்று இருக்கிறது என்று சொல்லலாம். இப்போ பாருங்க அடுத்தது மெய்நிகர் உதவியாளர். திறன்பேசிகளில் இயங்கும் உதவு மென்பொருள் கண்ணுக்கு புலப்படாத மனிதனை போல நம்முடன் உரையாடி சில உதவிகள் செய்கிறது. இப்போ திறன்பேசிகளில் இயங்கும் உதவு மென்பொருள் இல்லையா, திறன்பேசிகள்னா என்னது, நம்ம கையில் வச்சுக்கோங்களே அன்னைக்கு மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் இல்லையா, பட்டன் ஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோனுக்கு நம்ம என்ன செஞ்சாச்சு, வந்தாச்சு. இந்த மொபைல் ஃபோனில் இயங்கக்கூடிய உதவு மென்பொருள் இந்த சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, இப்போ மொபைல் ஃபோன் வந்து இயங்குதுன்னா அதுக்கு என்ன காரணம், அந்த மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாம் கூட சொல்லுவீங்கல்ல மேடம் மொபைல் வாங்கினா இந்த மொபைல் வாங்குங்க, இதோட சாஃப்ட்வேர் ரொம்ப நல்லாயிருக்கும் மேடம், இந்த மார்ஷலோ சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மேடம், அந்த ஃபோன் வாங்குங்க மேடம், இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல. உங்கள் அளவுக்கு எனக்கு வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து இன்னைக்கு கொஞ்சம் தெரியலேன்னு கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாணவர்கள் வந்து செயற்கை நுண்ணறிவை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க மேடம், இந்த வெர்ஷன் வந்துருச்சு, நீங்கள் இந்த ஃபோனை வாங்குங்க, இது ரொம்ப டெவலப்டாக இருக்குது, நல்லா இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல, அதை தான் இங்கே சொல்கிறாரு. இந்த திறன்பேசிகளில் இயங்கும் உதவு மென்பொருள் கண்ணுக்கு புலப்படாத மனிதனை போல நம்முடன் உரையாடி, கண்ணுக்கு புலப்படாத மனிதனை போல நம்ம கூட என்ன செய்யுது, உரையாடி உதவி செய்கிறது. இவை நாம் சொல்கிறவர்களுக்கு தொலைபேசி அடைப்பு விடுக்கும். நம்ம யாரை சொல்கிறோமோ அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஃபோன் பண்ணிடும். அப்படி தான் ஒரு பட்டனில் கையை வச்சா போதும், இல்லைன்னா அதில் வந்து நம்ம வாய்ஸ் மெசேஜில் இந்த மாதிரி ஃபோன் பண்ணணும்னு சொன்ன போதும் அவங்களுக்கு என்ன செஞ்சிருது, ஃபோன் போயிடுது. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு முன்னேறி இருக்குன்னு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். நாம் திறக்க கட்டளையிடுகிற செயலியை திறக்கும். நம்ம இப்போ இந்த இன்ஷாட்னு ஒரு ஆப் இருக்குது, அதன் மூலமாக தான் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு எல்லாம் பதிவு பண்ணி அனுப்பிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணணும், இது எனக்கு ஓப்பன் பண்ணுறது கஷ்டம், ஹெட்ஃபோன் மாட்டிட்டு இந்த இன்ஷாட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாய்ஸ் மெசேஜில் சொன்னாலே அந்த ஆப் வந்து என்ன செஞ்சிடும், ஓப்பன் ஆகிரும். அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருது, இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து ரொம்பவும் வளர்ச்சி பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா. திறன்பேசிகளில் இயங்கக்கூடிய மென்பொருள் கண்ணுக்கு புலப்படாத மனிதனை போல நம்முடன் கலந்து உரையாடி நமக்கு உதவிகளை செய்து நாம் யாருக்கு சொல்றோமோ அவங்களுக்கு என்ன செய்து போன் தொலைபேசி அழைப்பையும் விடுக்கிறது. அதே சமயத்துல நம்ம வந்து எந்த செயலியை திறக்க சொல்றோமோ அந்த செயலியை அதை என்ன செய்து திறக்கவும் செய்கிறது அப்படிங்கறது இதன் மூலமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய திறன்பேசிகளில் இயங்கக்கூடிய மென்பொருள் வந்து கண்ணுக்கு புலப்படாத மனிதனை போல நம்மளுடன் உரையாடி நம்ம யாருக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்க சொல்கிறோமோ அவங்களுக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்து நம்ம எந்த செயலியை வந்து திறக்க சொல்கிறோமோ எந்த ஆப்பை வந்து திறக்க, செயலினா என்னது ஆப் இல்லையா, வச்சுருக்கோம்ல ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை வந்து என்ன செய்யும் நமக்கு என்ன செய்யும் திறந்து காட்டிவிடும். அடுத்தது பாருங்க, நாம் கேட்பதை உலாவியில் தேடும். உலாவின்னா என்னது, ப்ரௌசர். ப்ரௌசரில் போய் நம்ம என்ன கேட்குறோமோ
அதை போய் என்ன செஞ்சிடும், தேடி நமக்கு கொண்டு வந்துடும். இப்போ போய் நம்ம ப்ரௌஸ் பண்ணி டைப் பண்ணணும்னே அவசியம் கிடையாது. இந்த கூகுளில் வாய்ஸ் டைப்பிங்னு ஒன்று இருக்குது, அதில் போய் நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம டைப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வாய்ஸ் டைப்பிங்கில் சொல்லியாச்சுனாலே போதும், நம்ம எதை வந்து கூகுளில் தேடுறோமோ அதை நம்ம கண்ணு முன்னாடி வந்து என்ன செஞ்சிடும், கொண்டு வந்து கொடுக்குறோம். நான் விரும்பும் அழகான கவிதையை இணையத்தில் தேடித்தரும். இனிமேல் ஒரு கவிதை உனக்கு வேணும், இன்னைக்கு காலை நேரம் இதை வந்து இன்னைக்கு வந்து கவிதையாக எடுத்து நம்ம வந்து ஸ்டேட்டஸில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா, கூகுளில் போய் காலை நேர கவிதைகள் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் டைப்பிங் கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த கவிதையை வந்து என்ன செஞ்சிடும், தந்துவிடும். எந்த கடையில் எது விற்கும் என்று சொல்லும். எந்த கடையில் எது விற்கும் இல்லையா, இன்றைக்கி அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மாலாக இருக்கட்டும், இல்லை லோக்கலில் நம்ம வந்து ஒரு ஆப் வச்சு உருவாக்கி டோர் டெலிவரி பண்ணக்கூடிய ஆப்பாக இருக்கட்டும், எதுனாலுமே நமக்கு தேடி கொண்டு வந்து கொடுத்து விடும். படிப்பதற்குரிய நூல்களை பட்டியலிடும். நம்ம என்ன படிக்க விரும்புகிறோங்கிற நூல்களை நமக்கு என்ன செஞ்சிடும், பட்டியலிட்டு தந்துவிடும். நாம் எடுத்த ஒளிப்படங்களை பற்றி கருத்துரைக்கும். நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய கருத்து வந்து நமக்கு கூட தெரிஞ்சிருக்காது, ஆனால் அந்த ஃபோட்டோவை பற்றி கருத்தை வந்து என்ன செய்யும், அந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு சொல்லும். எதிர்காலத்தில் உங்கள் நெருங்கிய நண்பர்கள், குடும்பத்தினர் ஆகியோரை விடவும் இது போன்ற மெய்நிகர் உதவியாளர் உங்களை நன்கு அறிந்தவர்களாக இருக்கும். இல்லையா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸை விட, உங்கள் அப்பா அம்மாவை விட, உன்னோட கூட பிறந்தவர்களை விட உங்களை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையுடையதாக இந்த செயற்கை நுண்ணறிவு இருக்கும். அந்த செயற்கை நுண்ணறிவு தான் என்ன சொல்லியிருக்கோம், மெய்நிகர் உதவியாளர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். புரியுது உங்களுக்கு? அடுத்தது பாருங்கள், டாக்டர் திரும்பவும் ஐயாவுக்கு மூச்சு திணறல், டெரிஃப்ளின் ஊசி போட்டு விடட்டுமா என்று கேட்கும். இல்லையா, நம்ம கூடையே வச்சுருந்தோம், திடீர்னு நமக்கு வீசிங் ரொம்ப ஓவராயிருச்சு, உடனே டாக்டருக்கே ஃபோன் பண்ணி அது வந்து சொல்லுமா, திரு ஐயாவுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் வச்சிருச்சு, நான் வந்து திருப்பி டெரிஃப்ளின் ஊசி போடட்டுமா அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்டயே கேட்குற அளவுக்கு இந்த உதவியாளர்களை இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று பாரதியார் மெச்சுவது போல் மெச்சிக்கொள்ளலாம். இல்லையா, டாக்டர்கிட்ட போய் கேட்கும் இல்லையா, ஐயாவுக்கு திருப்பியும் மூச்சு திணறல் வந்துருச்சு, நான் வந்து நீங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுனா நானே கொஞ்சம் டெரிஃப்ளின் ஊசியை ஐயாவுக்கு போட்டுட்டுமா அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த மெய்நிகர் உதவியாளர்களை பாரதியார் பாடினார்ல, இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று பாரதியார் மெச்சுவதை போல இந்த மெய்நிகர் உதவியாளர்களை நாம் மெச்சிக்கொள்ளலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது எதுன்னு சொன்னீங்கன்னா, ஒளிப்பட கருவியில் செயற்கை நுண்ணறிவு. இன்னைக்கு வந்து திரைப்படத்துறையிலலாம் வந்து இந்த கேமராமேன்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து எனது ஒளிப்பட கருவியை வச்சுருப்பாங்க. அதாவது கேமராமேனோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க பார்ப்பாங்க இல்லையா, அந்த ஒளிப்பட கருவி அதுதான் கேமரா. கேமராவில் லைட்லாம் கரெக்டாக இருந்தால் தானே எடுக்கக்கூடிய ஃபிகரோ வீடியோவோ என்ன செய்யும், கரெக்டாக இருக்கும். அந்த துறையில் கூட இன்னைக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு பயன்படுகிறது இல்லையா. ஒலினா சவுண்டு, ஒலினா லைட், இதான் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கோங்க. புரியுது உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல ஒளிப்பட கருவி இல்லையா அப்படின்னா என்னது, கேமரா. கேமராவினுடைய கேமராவில் எப்படி செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிறாங்கங்கிறத தான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், படிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியுதுல்ல ரெண்டோட டிஃப்ரென்சியேஷனும்? ஓகே, அடுத்தது, தற்போது வெளிவருகிற சில உயர் வகை திறன்பேசியின் ஒளிப்பட கருவி இல்லையா, நம்ம வச்சுக்கோம் இல்லையா ஸ்மார்ட் ஃபோனு. இன்றைக்கெல்லாம் 100,000 ரூபாய்க்கு மேலெலாம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இல்லையா, அதில் வந்து இருக்கக்கூடிய கேமரா இருக்கு இல்லையா, அந்த ஒளிப்பட கருவி கேமரா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கிறது இல்லையா. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த ஐஃபோன்லாம் 11லாம் போயிடுச்சு. அப்போது நம்ம அந்த அதில் வந்து எப்படின்னா, அந்த நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன பொசிஷனில் இருந்தோம், இப்படி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்படி இருந்திருப்போம், அப்புறம் நம்ம கரெக்டாக நின்று ஃபோட்டோக்கு வந்து போஸ் கொடுப்போம் இல்லையா. அப்போ அந்த கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பொசிஷனில் இருந்தாங்கங்கிறதையே அது கேட்ச் பண்ணி வச்சு அந்த ஃபோட்டோவை காட்டும்போது அவங்க அதுக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்க, இப்போ இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுற அளவுக்கு இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு வந்து வளர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கடவுள் சொல்லும் கைரேகையும் திறன்பேசியை திறப்பது பழமையானது இல்லையா. நம்ம ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்போம், கைரேகை வச்சுருப்போம், அதை வந்து வச்சு இன்றைக்கி வந்து இப்போ மொபைலில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிடுவாங்க, ஏன்னா மொபைலில் வந்து லாக் போட்டு வச்சிடுறாங்க இல்லையா. கைரேகையும் பாஸ்வேர்டும் இருந்தால் தான் திறக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா. அதெல்லாம் ரொம்ப ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ரொம்ப ஓல்டு, அதெல்லாம் ரொம்ப பழமையானது. உரிமையாளரின் முகத்தை அடையாளம் கண்டு திறப்பது, இப்போ என்னோடய ஃபேஸை என்னோடய ஃபோன் அப்படின்னு சொன்னால் நான் அதில் ஃபோட்டோ எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவேன், ஃபோன் வாங்கினோடனே நான் தான் அந்த ஃபோனோட உரிமையாளர் அப்படின்னு சொன்னோடனே அந்த என்னோட முகத்தை பார்த்தோன்னே அந்த ஃபோன் வந்து என்ன செய்யும், ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு.
உரிமையாளரின் முகத்தை அடையாளம் கண்டு திறப்பது இன்றைய தொழில்நுட்பம். இது படம் எடுக்கும் காட்சியை அடையாளம் கண்டு அதற்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொள்கிறது. இது படமும் எடுக்கும் அதுக்கு தக்கன காட்சிகளை தன்னை கண்டு அடையாளம் கண்டு அதற்கு ஏற்ப தன்னை என்ன செய்து மாற்றி அமைத்துக் கொள்கிறது. திறன்பேசிகளில் உள்ள ஒளிப்பட கருவியில் எடுக்கும் படங்களை மெருகூட்ட இந்த தொழில்நுட்பம் பயன்படுகிறது. அதாவது மொபைல் ஃபோனில் நம்ம வந்து கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம் இல்லையா, அந்த படங்களையெல்லாம் மெருகூட்ட. இப்போ நம்ம கலர் கம்மியாக இருந்தால் நல்லா கலராக இருக்கிற மாதிரிலாம் கொண்டு வந்துடலாம்ல, அதுக்கெல்லாம் ஆப் இருக்கு இல்லையா. அந்த தொழில்நுட்பம்லாம், அதாவது நம்மளுடைய புகைப்படத்தை நாமே மெருகூட்டி கொள்வதற்கெல்லாம் நம்மளுக்கு இந்த தொழில்நுட்பம் வந்து உதவுகிறது. காணொளிகளை தொகுக்கும் மென்பொருள்களில் வீடியோ எடிட்டிங் இல்லையா, காணொளிகள் இந்த வீடியோ இருக்கு இல்லையா. இப்போ நான் உங்களுக்கு இந்த பாடம் நடத்தி யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து என்னுடைய முகம் தெரியாது, ஆனால் என்னுடைய வாய்ஸ் மட்டும் இந்த காணொளிகளில் கேட்குது இல்லையா. ஒரு ஃபிகரை வச்சு இதில் வந்து நான் என்ன செய்கிறேன், பேசி அனுப்புகிறேன். இதை பேசி அனுப்பும்போது சில எடிட்டிங் வேலையெல்லாம் இருக்கும், பின்னாடி பேக்ரவுண்டு மியூசிக் கொடுக்கறது, அடுத்தது எந்த கிளாஸு இது எத்தனாவது பகுதி அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒரு சின்ன ஒரு எடிட்டிங் வேலையெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நான் வந்து இதை வந்து யூடியூப்பில் வந்து என்ன செய்ய முடியும், பதிவேற்றுவதற்கு அனுப்ப முடியும். அப்போ காணொளிகளை தொகுக்கும் மென்பொருள்கள் ஏதாவது வீடியோ எடிட்டிங் இருக்கு இல்லையா, இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுகிறது. இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வந்து அந்த வீடியோ எடிட்டிங்கில் வந்து என்ன செய்து பயன்படுகிறது. இதனால நேரம் வீணாவது தடுக்க முடிகிறது. இன்றைக்கி வீடியோ எடிட்டிங்கில் கூகுளில் சாரி ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய ஆப் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அந்த இன்ஸ்டாட் ஆப்புன்னு சொல்கிறாங்க. 4.8 இருக்குது. அதாவது வீடியோவையும் எடுத்துக்கலாம், வீடியோவை ட்ரிம் பண்ணிக்கலாம், அதாவது அதில் ஏதாவது நம்மளுக்கு அந்த சவுண்டே வேண்டாம் வேறு விதமாக போட்டுக்கலாம், நான் பேசுனதெல்லாம் இது பண்ணிவிட்டு வேறு சவுண்டாக கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது பாட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஷாட்டில் போய் வீடியோ எடிட்டிங் வந்து அழகாக அந்த வேலையெல்லாம் செஞ்சிருது. நிறைய ஆப் இருக்குது, இருந்தாலும் ரொம்ப செய்வதற்கு கைன்ஸ்டார்லாம் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் படித்தவங்க கூட ரொம்ப எளிமையாக பயன்படுத்தக்கூடிய ஆப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னையை விட உங்களுக்கு மொபைலில் என்னெல்லாம் இருக்குங்கிறது நல்லா தெரியும். நான் சொன்னது சரியாக இல்லையான்னு ஸ்கூல் தரதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட என்ன செஞ்சுக்கிறேன் கேட்டுக்கிறேன். இன்ஷாட் வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது, பயன்படுத்துவதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக அந்த இன்ஷாட் ஆப்பை என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அதை தான் இந்த வீடியோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம். இது 1, இது 10, இது 100, இது 1000, இது 10,000, இது 100,000, இது 1,000,000, இது 1,00,000,000. இதுவரைதான் உங்களுக்கு தெரியும். இனி வருகின்ற அடுத்தடுத்த ஒவ்வொன்றிற்குமே ஒவ்வொரு பெயரை வைத்திருக்கிறான் தமிழன். இது அற்புதம், இது நிகர்புதம், இது கும்பம், இது கணம், இது கற்பம், இது நிகர்பம், இது பதுமம், இது சங்கம், இது வெள்ளம், இது அந்நியம், இது அர்த்தம், இது பரார்த்தம், இது பூரியம், இது கோடி கோடி முக்கோடி எனப்படும் பிரம்ம கற்பம். இவ்வாறு ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பெயரை வைத்தவன் தமிழன். இது மட்டுமல்ல, ஒன்றிற்கு கீழ் உள்ள இறங்குமுக எண்ணுக்கும் பெயர் வைத்திருக்கிறான் தமிழன். கேட்டால் ஆச்சரியத்தில் உறைந்து போய்விடுவீர்கள். இது 1, இது 3/4, இது 1/2, இது கால். இதுவரை அனைவருக்கும் தெரியும். இனி கேளுங்கள், இது 4, இது 3 வீசம், இது 3, இது 1/2, இது 2, இது மாகாணி, இது 1, இது 3/4 வீசம், இது 3/4, இது 1/2 வீசம், இது 1/2, இது கால் வீசம், இது காணி, இது 1/2 காணி முந்திரி, இது 1/2 காணி, இது முந்திரி, இது கீழ் முந்திரி, இது இம்மி, இது மும்மி, இது இன்று நானோ எனப்படும் அணு. அணுவுக்கும் கீழே அளந்துள்ளான் தமிழன். இது குணம், இது பந்தம், இது பாகம், இது விந்தம், இது நாகவிந்தம், இது சிந்தை, இது கதிர்முனை, இது குரல்வளைப்படி, இது வெள்ளம், இது நுண்மணல், இது தேர்த்துகள். இன்னும் இது போல எத்தனை எத்தனையோ செயல்களுக்கு பல பல பெயர்களை வைத்து அதை புழக்கத்தில் வைத்திருந்தான் அஞ்சனம் தமிழர். வரலாறுகள் செறிந்த, இலக்கியங்கள் நிறைந்த, தனித்தன்மை பொருந்திய, படிக்க பழக இனிமையான